ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, கிணத்துக்கடவுலேருந்து வெஸ்ட் சைடில் 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைச்சிருக்க ப்ராப்பர்ட்டி பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மொத்தம் 9 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ரெக்டாங்குலர் ஷேப்பில் அமைப்பாக அமைச்சிருக்குங்க. அருமையான வாஸ்து பூமிங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே நல்லா கம்பி வேலி போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோமார்க் போட்டு பார்த்தீங்களா, அங்கே இருக்குங்க. நம்ம இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட கடைசியில் இருந்து பார்த்துட்ருக்கோங்க. வாஸ்து பூமி வேணுங்கிறவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து தாராளமாக பார்க்கலாங்க. நல்லா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. நம்ம இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட அவுட்லுக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா வடக்கு செறிவு பூமிங்க. ஓகே, வாங்க இந்த தோப்பை பற்றி முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நாங்கள் போடுற ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனே வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி முழு விவரங்களை பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி ரோடு ஒட்டியே அமைஞ்சிருக்குங்க. ஓகே, இங்கேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆகுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட மெயின் என்ட்ரன்ஸ் இதாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த தோப்பை சுற்றியுமே கம்பி வேலி போட்டிருக்காங்க. ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 300-350 வரைக்கும் இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம தோப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆனதுமே ரைட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் வெளியூர்னால இப்போதைக்கு வந்தால் தங்கிக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாட்டு கொட்டகை ஒன்று இருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் காலி இடமும் இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம தோப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், காப்பெலாம் நல்லா காய்ச்சிருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 9 to 10 வண்டி காய் விழுந்ததாக சொல்கிறாங்க. இங்கே தேங்காவோட பருப்பு வெயிட் பார்த்தீங்கன்னா 400-500 கிராம் வரைக்கும் போகிறதா சொல்கிறாங்க. வாஸ்து பூமி வேணுங்கிறவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து தாராளமாக பார்க்கலாங்க. நல்லா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த தோப்பை சுற்றியுமே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க, சைடில் பார்க்கலாம் நீங்களே. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடைசி எண்டு வரைக்கும் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த தோட்டத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்குறேன், வாங்க போய் பார்க்கலாம். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருந்து அப்பப்போ வந்து பராமரிக்கும் போதே இந்த ஈல்டு கொடுக்குது தான். நீங்கள் ஒரு லேபர் போட்டு பராமரிச்சிங்கன்னா இன்னுமே நல்லா ஈல்டு எடுக்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே தோப்பு தாங்க, நல்லா அருமையான லொக்கேஷன் அமைச்சிருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போய் அந்த லாஸ்ட் வரைக்கும் போய் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா 5 to 20 வயசு மரம் வரைக்கும் இருக்குங்க. இப்போ நம்ம கிணத்துக்கிட்ட போயிட்டுருக்கோங்க.
இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு கிணறு ரெண்டு போர் இருக்குங்க. கிணறு பார்த்தீங்கன்னா மேல் கிணறுங்க, 40-45 அடி வரைக்கும் இருக்குங்க. ஆனாலுமே தண்ணி இருந்துகிட்டே தாங்க இருக்கும் இந்த கிணத்துல, ஏன்னா அந்தளவுக்கு ஊற்று இருக்குங்க. இங்கே 7.5 HP மோட்டருங்க, ஃப்ரீ ஈபி சர்வீஸும் இருக்குங்க. இந்த தோப்பு ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தோம் இல்லைங்க, அங்கேருந்து இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க நல்லா. இந்த தோப்பை வாங்குறவங்க மேற்கொண்டு எந்த செலவும் பண்ண தேவையில்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோப்புக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு கட்டி கேட்டு வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. சுற்றியுமே நல்ல ஸ்ட்ராங்கான கம்பி வேலி போட்டிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கேரளா பார்டர் இருக்குங்க. ஓகே, இந்த தோப்போட எண்டுக்கு வந்துட்டோம்ங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபென்சிங் பண்ணியிருக்கிறது, அதோட நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டியோட எண்டு முடியுதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி ரெக்டாங்கிள் ஷேப்பில் அமைப்பாக அமைஞ்சிருக்குன்னு. நாங்கள் போடுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அந்த தோப்பை ஃபுல்லாகவே காமிச்சிருவோங்க. ஓகே, இந்த தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பேர் ஏக்கர் 40 lakhs சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் லைட்லி நெகோஷியபிள் தாங்க. இந்த தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரடியாக வாங்க, நம்ம நேரடியாக பேசி கொஞ்சம் கம்மி பண்ணலாங்க. இங்கே இருக்க மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 முதல் 20 வயசு மரங்களாக இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் போயிட்டுருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 20 சென்ட் அளவுக்கு பாறை இருக்குங்க. இந்த தோப்பு வாங்குறவங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைன்னா அந்த பாறையை உடச்சி கண்ணு வைக்கிறதுனாலும் வைக்கலாங்க. அதுதாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட சின்ன மைனஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல காப்பு இருக்குங்க, அருமையான தோப்புங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு செலவும் பண்ண தேவையில்லைங்க. ஏன் பார்த்தீங்கன்னா சுற்றியும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க, முன்னாடி பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு கட்டி கேட்டு போட்டிருக்காங்க. ஃபுல்லி செக்யூர் ப்ராப்பர்ட்டிங்க. ஓகே, எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வீடியோக்கள்லாம் அப்லோட் பண்ணி வந்துட்ருக்காங்க. நாங்கள் போடுற ப்ராப்பர்ட்டியில் ஏதாச்சும் மைனஸ் இருந்தாலும் நாங்கள் சொல்லிடுவோங்க. மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலும் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். எங்கள் சேனலில் தொடர்ந்து ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வீடியோக்கள்லாம் போட்டு வந்துட்ருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.